ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்பப் 3D பாப்பப் பற்றி. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் ஆர் எனி திங், ஏதோ ஒரு இமேஜ், ஜஸ்ட் லைக் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஹார்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹார்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு ஃபுட்பால் கோட் அந்த மாதிரி சம்திங் எது வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, சம்திங் எது மேலேயாவது இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3D பாப்பப். ஓகேவா? இப்போ நான் ஹார்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஹார்ஸ் எடுத்து ஜஸ்ட் எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். பின்னாடி இருக்க பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹார்ஸை வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போது எதுக்காக நான் ஒப்பாசிட்டி குறைச்சிக்கிறேன்னா, பேக்ரவுண்ட் கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் ஒப்பாசிட்டி குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பாப்பப் வரணும் அப்படிங்கிறத. உங்களால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒப்பாசிட்டியை ரைஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பென் டூல் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் லாசோ டூல் அப்புறம் ஒன் டூல் அந்த மாதிரி எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு இதில் பென் டூலில் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் வந்துட்டு அது பென் டூலில் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணலாம், பர்ஃபெக்ஷன் வந்துட்டு பென் டூலில் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு பென் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வேறு ஏதாவது டூல், வாண்ட் டூல் ஆர் செலெக்ஷன் டூல் சம்திங் எது வேணாலும் யூஸ் பண்ணி, மேக்னெட்டிக் லாசோ டூல் அந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹார்ஸுக்கு வந்துட்டு இந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐ மீன் பென் டூல் யூஸ் உங்களுக்கு வந்துட்டு பென் டூல் வந்துட்டு நல்லா அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது பண்ணும், மாஸ்டர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு அதை நீங்கள் ஏதாவது யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது பாருங்கள். ஜஸ்ட் இது வந்துட்டு ஈஸியான கண்ட்ரோல்ஸ் தான் பென் டூல் யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். என்ன மேக்ஸிமம் என்ன இது யூஸ் பண்ணுவோன்னா, கண்ட்ரோல் அண்ட் அல்ட் இது மட்டும்தான் வந்துட்டு பென் டூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜராக யூஸ் பண்ணுற கீஸாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ண வந்துட்டு ஈஸியாக பழகிடும். ஓகே, மேக்ஸிமம் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பென் டூல் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. கட் பண்ணும்போது எல்லா எஜஸையும் கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட் அவுட்டு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாமல் கிடச்சிரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரைட்டு டவுன் கார்னர், பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாஸ்க் டூல் இருக்கும். மாஸ்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அகைன் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்துட்டு அந்த லேயரை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே. ஓகேவா? கண்ட்ரோல் ஜே அமுக்குனிங்கன்னா அந்த லேயர் வந்துட்டு டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்காக மாஸ்க் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்மூத் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரியும். இதில் வந்துட்டு அந்த
கட்டான லேயர் வந்துட்டு உங்களுக்கு எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்மூத்தன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது தெரியும். ஸோ அது கொடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த மார்க்ஸ் பண்ண லேயர் இருக்குல்ல, மேலே இருக்க லேயரை வந்துட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தனா வந்துட்டு பேக்ரவுண்ட் நடுவில் இருக்கிற அந்த ஹார்ஸ் போயிடும், பேக்ரவுண்டு வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நான் எதுக்காக வந்துட்டு இப்போது பென்டூல் திரும்பி யூஸ் பண்ணுறேன்னா, இப்போது நம்மளுக்கு எந்த இடத்துல இப்போது இமேஜ் வந்துட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபோனில் வந்துட்டு ஃபோனோட ஸ்க்ரீனில் தானே அந்த இமேஜ் தெரியணும். ஸோ வந்துட்டு ஃபோனோட ஸ்க்ரீனுக்காக நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த எஜஸ் கரெக்டாக தெரியல. ஸோ வந்துட்டு பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் கிடையாது, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுட்டர் லேயர்ஸை வந்துட்டு எரேஸ் பண்ணுறதுக்காக. பிளாக் கலர் கொடுத்துக்கிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூலை வச்சு எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த மேலே உள்ள லேயர்ஸ் மட்டும் எரேஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, திரும்ப வந்துட்டு இன்வெஸ்ட் கொடுத்துட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இப்போ உள்ளே எல்லாத்தையும் ஷேட் கொடுத்தோன்னா உள்ளே இருக்கிறது எல்லாம் வந்துடும். நம்மளுக்கு வந்துட்டு கட்டானதெல்லாம் இருக்காது, உள்ளே இருக்கிறத வந்துட்டு நம்மளுக்கு திரும்ப வந்துட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ஃபில் ஆகாமல் எஜஸ் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்க்ரீன் ஃபில் ஆகாமல் எஜஸ் தெரியுதுல்ல. ஸோ என்ன பண்ணணுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இது கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் அவர் அது கொடுத்துக்கலாம். சாரி, அந்த இடத்துல வந்துட்டு சூஸ் பண்ணது வந்துட்டு லேயர் தப்பாக இருக்குது. என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மாஸ் பண்ண லேயரை கிளிக் பண்ணியிருக்கோம். மாஸ் பண்ண லேயரை கிளிக் பண்ணக்கூடாது, பக்கத்தில் உள்ள லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு ராஸ்டரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை ராஸ்டரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எரர் எதுக்காக வருதுன்னா, நான் ராஸ்டரைஸ் பண்ணலை. ஸோ அந்த எரர் வருது. ராஸ்டரைஸ் பண்ணிக்கிட்டு இப்போது ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் அப்படின்னா கண்டென்ட் அவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு தானாகவே அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கிடச்சிரும். அடுத்தது இந்த இடத்துல சேம் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் அமுக்கினீங்கன்னா கண்டென்ட் அவர் கேட்கும். இந்த அதில் கண்டென்ட் அவரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கிடச்சிரும். நம்ம இப்போ ஷேடோஸ்க்காக வந்துட்டு ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ஸ் லேயரை வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நம்ம மாஸ்க் பண்ண லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஷேடோஸ்க்காக கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நவுத்துனிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எஜஸ் வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு மூவ் பண்ணிங்கன்னா வந்துட்டு எஜஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக மூவ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஷேடோ எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும், கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும். நான் பிளர் டூல் யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் பிளர் பண்ணி விடுறேன். உங்களுக்கு பிளர் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்துட்டு இதோட கண்டென்ட்டோட அவன் இதுவாகிடும், பிளெண்ட் ஆகிடும்.
இப்போ நான் என்ன அம்பா பண்ண என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஒரு ஷைனி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு ஒரு பிளாக் கலர் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டோன்னா, ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்மூத் எஃபெக்ட்டு, அந்த இடத்துல ஒரு பிளாக் ஒரு கலர் எஃபெக்ட் கொடுத்துரும். ஜஸ்ட் ப்ளட் டூவில் வச்சு நான் ப்ளட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட் வந்துட்டு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா ப்ளட் டூவில் வச்சு நீங்கள் ப்ளட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஷைனிங் ஒரு ஷைனி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அந்த கலரை வந்துட்டு கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு, சேம் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நம்ம ஹார்ஸை மார்க் பண்ண லேயரில் கிளிக் பண்ணோன்னா மாஸ்க் ஆகிடும். அந்த இடத்துல கிரேடியன்ட் ஒயிட் வித் பிளாக் கொடுத்துட்டு கீழேருந்து சும்மா எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்குதோ அந்த இடத்துல வச்சு வச்சுட்டு ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு ஷைனி ஒரு லைட் ஏதோ அடிக்கிற மாதிரி ஒரு ஷைனி எஃபெக்ட் கொடுக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஷேடோஸ் வந்துட்டு எனக்கு அது ஒரு ஷார்ப் ஏஜஸாக இருந்ததுனால இப்போது எனக்கு வந்துட்டு எரேசர் இருக்குல்ல, எரேசர் வந்துட்டு ஸ்மூத்னஸ் ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு எரேஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்மூத் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஷேடோஸ் இருக்கிற மாதிரியும் தெரியும், வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியாது. உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். கர்வ்ஸில் போயிட்டு லைட்டாக உங்களுக்கு ப்ரைட்டாக வேணும்னா ப்ரைட்டாக வச்சுக்கோங்க, மேலே போனீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டார்க்காகும். எனக்கு டார்க் கலர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம டார்க் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணணும். ஹியூன் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஹைலைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் மாற்றிக்கோங்க. சாரி சாரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கலர் பேலன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் பேலன்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஒரு கலர் கிடைக்கும்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கலர் கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லோனா எல்லோ சைட் பேக்ரவுண்டு, இல்லை வந்துட்டு ஒரு ஐஸ் ப்ளூ ஷேடு ஒரு கோல்டு பேக்ரவுண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஷேட் சூஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்துட்டு செலக்டிவ் கலர்ஸ். செலக்டிவ் கலர்ஸ் வந்துட்டு எந்தோ ஒரே ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு குறைச்சிக்கணும் அப்படின்னு தோணும்போது நியூட்ரல் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பிளாக்கில் வந்துட்டு -8 நான் கொடுப்பேன். பிகாஸ் வந்துட்டு -8 வந்துட்டு ஒரு ரொம்ப இல்லாமல் ஒரு மிடில் வேல்யூ. ஸோ வந்துட்டு அது சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எதாவது ஒரு ஃப்ளேர் கலர், எது இந்த லென்ஸ் ஃப்ளேர்னு சொல்லுவாங்க அது பேர், லென்ஸ் ஃப்ளேருக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பிளாக் கலரு அடிச்சுட்டு ஃபில்டரில் போனீங்கன்னா ரெண்டரில் வந்துட்டு லென்ஸ் ஃப்ளேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நேராக அந்த ஃப்ளேரை கொண்டு வந்து சென்டரில் வச்சுட்டு 100க்கு வச்சுட்டு 105mm ப்ரைம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு தேவையோ அந்த இடத்துல வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரைட்னஸ் அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அதில் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கு என்ன கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு இப்போ பிளரில் போயிட்டு காசியன் பிளர்னு ஒன்று இருக்கும். காசியன் பிளர்னால் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளேர் வந்துட்டு ஒரு கோடு கோடாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த காசியன் பிளர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கோடு வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் இட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்று உங்களோட இதில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நீங்கள் அதுக்கு இது கொடுத்துக்கலாம். அவ்வளோதான்.